வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்கல் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். சர்வதேசத்தின் பல பாகங்களிலுமிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜூடின் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவிடம் சிஐடியினர் 9 மணித்தியாலம் விசாரணை. வடக்கு ரயில் மார்க்கத்தினூடான ரயில் சேவையில் தாமதம். தம்பளை மற்றும் கந்தளாயில் 3 யானைகள் உயிரிழப்பு. யார் அரசியலுக்கு வர வேண்டும் என்று காங்கிரஸ் தீர்மானிக்கக்கூடாது, பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவிப்பு. இலங்கையின் நட்சத்திர வீராங்கனையான தர்ஜினி சிவலிங்கம் உலகக்கிண வலைப்பந்தாட்ட தொடரொன்றில் அதிகூடிய கோல்களை போட்ட வீராங்கனை என்ற சிறப்பை பெற்றார். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சுமார் 9 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். ஏப்ரல் 21 பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் வாக்குமூலம் பெறப்பட்டதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் பொலிஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்துள்ளார். நேற்று முற்பகல் 10 மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரான முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் இரவு 7 மணி வரை வாக்குமூலம் வழங்கியதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு ராயல் மார்க்கத்தினூடான ரயில் சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இன்று காலை 6:20 அளவில் அனுராதபுரம் அங்கன பகுதியில் ரயில் இன்ஜின் தடம் புரண்டதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. இதனால் வவுனியாவிலிருந்து கோட்டை வரை பயணிக்கும் ரயில் தாமதமடைந்துள்ளது. இன்ஜினை தண்டவாளத்தில் நிறுத்தும் வரை வடக்கு மார்க்கத்தின் ஊடான ரயில் சேவை தாமதமடையும் என ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிட்டுள்ளது. அக்னகுல பெலச குருகொடல கனிஷ்ட வித்யாலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்த அமரவீரன் இவ்வாறான கருத்தினை தெரிவித்தார். அரசாங்கம் மற்றும் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுத்துவது மாத்திரமல்ல, தேசிய கொள்கையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதுவே எமது நிலைப்பாடு. அவ்வாறு கூறும் போது நீங்கள் அமைச்சரவையில் இருந்தீர்கள் தானே, என்ன செய்தீர்கள் என கேட்கின்றீர்கள். நான் அமைச்சரவையில் இது தொடர்பில் பல வருடங்களாக கலந்துரையாடினேன். அது மாத்திரமின்றி அவற்றை செயற்பாட்டு ரீதியிலும் செய்து காட்டியிருந்தேன். அரசாங்கம் மாற்றமடைவதில் அல்ல, அமைச்சரவை வேண்டியவாறு மாற்றமடைவதில் அல்ல. எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் எந்த ஒரு அமைச்சரவை வந்தாலும் உரிய வகையில் தேசிய கொள்கையை உருவாக்க வேண்டும். கல்வித்துறையில் தேசிய கொள்கையை உருவாக்குகையில் செல்வந்த பாடசாலைகள், வறிய பாடசாலைகள் அல்லது வசதி வாய்ப்புகள் உள்ள பாடசாலைகள், அவை இல்லாத பாடசாலைகள் என பேதத்துடன் உருவாக்குவதற்கு இடமளிக்கப் போவதில்லை. அதனால்தான் இன்று கல்வி நடவடிக்கைகளுக்காக டேப் வழங்குவதாக சில பாடசாலைகளில் பேசுகின்றனர். அவ்வாறு வழங்குவது தொடர்பில் எமக்கு ஒன்றும் இல்லை. அதனால் அதற்கு முன்னர் வழங்க வேண்டிய பல விடயங்கள் உள்ளன. குருநாகல் மல்லவபேட்டிய பிரதேச செயலகத்தின் 4 மாடி கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வு உள்ளக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற இராஜாங்க அமைச்சர் ஜே சி அலவத்வலவின் தலைமையில் இடம்பெற்றது. 800,00,000 ரூபாய் செலவில் இந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. 2015 ஆண்டு ஜனவரி மாதம் 8 தேதி ஆரம்பித்த இந்த அரசாங்கம் குறித்த காலப்பகுதிக்குள் சகல அரசு அதிகாரிகளின் சம்பளமும் 2 முறை அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2020 ஆண்டு வரையான 5 வருட காலப்பகுதிக்குள் சகல அரசு துறை சார் உத்தியோகத்தர்களின் சம்பளம் 2 மடங்காக அதிகரித்துள்ளது. நாட்டில் இது அதிகம் பேசப்படவில்லையாயினும் முக்கிய விடயம் இது. அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும், 2015 ஆண்டுக்கு முன்னர் நாங்கள் வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துள்ளோம். கந்தபுராண தொடர்புடைய தொண்டைமானாறு செல்வ சந்நிதி ஆலயத்திலிருந்து முன்னெடுக்கப்பட்ட வேல்பவனி இன்று இனிதே நிறைவடைந்தது. சக்தியின் ஆடிவேல் சக்தி வேல்பவனியில் வலம் வந்த வேல் பெருமான் கதிர்காம திருத்தலத்தில் இன்று எழுந்தருளினார். அறுவடை வீடுகளில் பூஜிக்கப்பட்ட திருவேலுக்கு இன்று காலை செல்லக்கதிர்காமத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. செல்லக்கதிர்காமத்தில் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் எழுந்தருளிய வேல் பெருமானுக்கு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடத்தப்பட்டன. ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேவஸ்தானத்தில் வேல் பெருமான் வெளிவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருட்காட்சி கொடுத்தார். கதிர்காமத்தில் முருகப்பெருமான் வீற்றிருக்கும் தேவஸ்தானத்தில் வேல் பெருமான் எழுந்தருளினார். கதிர்காம திருத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யும் கப்பூராளியால் மூலஸ்தானத்தில் பூஜைகள் நடத்தப்பட்டன.
பாரம்பரிய ஆடிவேல் விழாவை ஆடிவேல் சக்திவேல் விழாவாக வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் இம்முறை 3வது வருடமாக ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பக்தர்களின் அரோகரா கோஷத்துக்கு மத்தியில் முருகப்பெருமானின் வேல் பவனி வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம கந்தன் திருத்தலத்தை வந்தடைந்திருக்கின்றது. 6 படை வீடுகளிலே பூஜிக்கப்பட்ட வேல் பெருமான் தன்னுடைய 7வது படை வீட்டில் எழுந்தருளியிருக்கிறார் என்று கூறினால் அது மிகை ஆகாது. இங்கு வருகை தந்திருக்கும் லட்சோபலட்ச மக்களுக்கும் 6 படை வீடுகளில் பூஜிக்கப்பட்ட வேல் பெருமானை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நாங்கள் வருகின்ற வழியெங்கும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை எங்களுடைய வேல் பவனி வாகனத்தில் வலம் வருகின்ற வேல் பெருமானின் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி சமர்ப்பித்திருந்தார்கள். அந்த கோரிக்கைகள் அந்த வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என நாங்களும் பிரார்த்திக்கின்றோம். யாழ்ப்பாணம் வரலாற்று சிறப்புமிகு தொண்டைமனாறு செல்வ சந்நிதி தேவஸ்தானத்தில் ஆரம்பித்து பல்வேறு நகரங்கள் கிராமங்கள் ஆலயங்களில் நடைபெற்ற பூஜை வழிபாடுகளை அடுத்து வேல் பெருமான் தன்னுடைய கதிர்காம கந்தன் திருத்தலம் என போற்றப்படக்கூடிய வரலாற்று சிறப்புமிகு புண்ணிய பூமி கதிர்காம திருத்தலத்திலே எழுந்தருள் இருக்கின்றார். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வருண சம்பத்துடன் கதிர்காம கந்தன் திருத்தலத்திலிருந்து சுசரகுமார் கிருஷாந்த் ராஜ். வெள்ளவத்தை ஸ்ரீ வீர மகா கண்ணகி அம்மன் ஆலயத்தின் பால்குட பவனி இன்று இடம்பெற்றது. பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இந்த பால்குட பவனி இன்று இடம்பெற்றது. இன்று காலை 7 மணிக்கு பம்பலப்பட்டி வஜிரா பிள்ளையார் ஆலயத்திலிருந்து ஆரம்பமான பால்குட பவனி ஸ்ரீ வீர மகா கண்ணகி அம்மன் ஆலயத்தில் நிறைவடைந்தது. பால்குட பவனியில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் பகுதியில் சட்டவிரோதமாக மீன்பிடித்த குற்றச்சாட்டில் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து மீன்பிடிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட டிங்கி படகு, தடை செய்யப்பட்ட மீன் விலை உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. புல்மோட்டை பகுதியைச் சேர்ந்த 28, 30 மற்றும் 44 வயதானவர்களே சட்டவிரோத மீன்பிடி தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட குஞ்சலங்குளம் கிராமத்தில் கடந்த 2008 ஆண்டு கால பகுதியில் கட்டப்பட்ட வீடுகளின் கூரைகள் பல இடிந்து விழும் நிலையில் காணப்படுகின்றன. குறித்த கிராமத்தில் சுமார் 60 மேற்பட்ட நிரந்தர வீடுகள் காணப்பட்ட போதிலும் அதில் பெருமளவான வீடுகளின் நிலைமையானது கூரைகள் இத்து, ஓடுகள் கலன்று, சுவர்கள் பகுதியளவில் இடிந்து, வீட்டின் கூரைகளுக்கு பொருத்தப்பட்ட மரங்கள் சிதைப்படைந்து முறிந்து வீழ்ந்துள்ள நிலையில் காணப்படுகின்றது. நாங்க காடோட காடு மிருகம் மிருகமாக தான் நாங்கள் இதுவரைக்கும் வந்து வாழ்கிறோம். ஐயா, உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த வீட்டை கட்டி தாரோம், சோட்டை போட்டு தாரோம், குடிநீர் தாரோம் வேண்டி வெளி வருவாங்க. ஆனால் போட்டு நாங்கள் அவங்கள வெளில வச்சதுக்கு பிறகு அவங்க இங்கே போய் தமிட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட சொயிசு வீட்லேயும் சொயிசு வாகனத்துக்குள்ளேயும் தான் அவங்களோட பிரயாணங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் யாரும் அரசாங்க உத்தியோகாரர் எவரும் எங்களை வந்து பார்க்குறதில்ல. ஆனால் போட்டு கண்டிச்சேன்னா 2-3 வாகனம் போட்டு வருவாங்க. என்ன வந்தேன்னு கேட்டால் போட்டு போடுங்க, நாங்கள் வீடு சிரித்து தரோம், ரோட்டு சிரித்து தரோம் என்று சொல்லுவாங்க. ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய. நாட்டின் சில பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளினால் 3 யானைகள் உயிரிழந்துள்ளன. தம்புளி, கந்தளாய் மற்றும் மெதிரிகிரி ஆகிய பகுதிகளிலேயே இந்த யானைகள் உயிரிழந்துள்ளன. தம்புள்ள பகுதியில் வெடியை உட்கொண்ட நிலையில் உயிரிழந்த யானை தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. வெடியை உட்கொண்டமையினால் வாயில் ஏற்பட்ட காயம் காரணமாக கடந்த சில நாட்களாக பாதிக்கப்பட்ட நிலையில் யானை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எலகர வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் கிரிதல வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் ஒன்றிணைந்து யானைக்கு சிகிச்சை அளித்துள்ளனர். 10 வயதான யானையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. உயிரிழந்த யானையின் பரிசோதனையை எலகர வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் கிரிதல வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் ஒன்றிணைந்து மேற்கொண்டுள்ளனர். ஹந்தலாய் ஹபரண பிரதான வீதியின் ஹஸ்தர கொட்டுவ பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் யானைக்குட்டியொன்று உயிரிழந்துள்ளது. யானைக்குட்டி வீதியை கடக்க முற்பட்ட போது வாகனம் மோதி விபத்து சம்பவித்துள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். விபத்தில் 3 வயதான யானைக்குட்டியே உயிரிழந்துள்ளது. ஹந்தலாய் ஹபரண பிரதான வீதியின் யகா சந்தியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் மற்றொரு யானை உயிரிழந்துள்ளது.
திருவண்ணாமலையிலிருந்து தம்புள்ளை நோக்கி பயணித்த லோரியொன்று பாதையை கடக்க முற்பட்ட யானை மீது மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் காயமடைந்த யானை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளது. இதேவேளை மெதிரிகிரிய மீகுல்லாவ அங்குருகுலவெல பகுதியில் வேட்டையாடுபவர்களின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி யானை ஒன்று படுகாயமடைந்துள்ளது. சுமார் 8 அடி உயரமான 25 வயதுடைய யானையே காயமடைந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கிராமத்தவர்கள் மெதிரிகிரிய வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளனர். கிருத்தலை வனஜீவராசிகள் திணைக்கள மிருக வைத்தியர்கள் யானைக்கு மருத்துவ சிகிச்சை வழங்கி வருகின்றனர். இலங்கையின் நட்சத்திர வீராங்கனையான தர்ஜினி சிவலிங்கம் உலகக்கண்ண வலைப்பந்தாட்ட தொடர் ஒன்றில் அதிகூடிய கோல்களை போட்ட வீராங்கனை என்ற சிறப்பை பெற்றார். சிங்கப்பூருக்கு எதிராக நேற்று நடைபெற்ற போட்டியொன்றில் அவர் இந்த சாதனையை எட்டினார். உலகக்கண்ண வலைப்பந்தாட்ட தொடர் இங்கிலாந்தின் லிவர்பூலில் நடைபெறுகின்றது. வடகொரியா, ஜிம்பாப்வே மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுடன் இலங்கை அணி முதல் சுற்றில் போட்டியிட்டு தோல்வியடைந்தது. இதனால் ஈ குழுவில் போட்டியிட வேண்டிய நிலை இலங்கை அணிக்கு ஏற்பட்டதுடன் 4 குழுக்களில் கடைசி இடங்களை பெறும் அணிகள் ஈ குழுவில் விளையாடும். பிஜி உள்ளிட்ட அணிகளுடன் இலங்கை அணி ஏ குழுவில் போட்டியிடுகின்றது. இந்த குழுவில் திறமையை வெளிப்படுத்தும் அணிகள் 13 தொடக்கம் 16 இடங்களுக்காக போட்டியிடும். அதற்கமைய சிங்கப்பூர் மற்றும் இலங்கை அணிகள் நேற்று நடைபெற்ற ஒரு போட்டியில் மோதின. இந்த போட்டியில் இலங்கை அணியின் நட்சத்திர வீராங்கனையான தர்ஜினி சிவலிங்கம் 78 வாய்ப்புகளில் 76 கோல்களை போட்டார். குறித்த 76 கோல்களுடன் இவ்வருட வலைப்பந்தாட்ட தொடரில் தனது கோல்களின் எண்ணிக்கையை 183 தர்ஜினி சிவலிங்கம் அதிகரித்துக் கொண்டார். She has position. Tarjini Sivalingam puts it down for Sri Lanka, her 68th goal of the match, and that is the most that any player has scored in an individual match here. உலகக்கண்ண வலைப்பந்தாட்ட தொடர் ஒன்றில் வீராங்கனை ஒருவர் பதிவு செய்த அதிகூடிய கோல்களாக இது பதிவாகியுள்ளது. இதற்கு முன்னர் இந்த சாதனை ஜிம்பாப்வே அணியின் ஜோய்ஸ் டஹாட்ஜிக்கு சொந்தமாக இருந்ததுடன் அவர் மொத்தமாக 125 கோல்களை போட்டார். இந்த போட்டியில் இலங்கை அணி 88-50 என்ற கோல் கணக்கில் வெற்றியீட்டியது. தொடரில் இன்று நடைபெறவுள்ள போட்டி ஒன்றில் இலங்கை அணி சமோவா அணியுடன் மோதவுள்ளது. அந்த விளையாட்டுக்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்து மனிதர்கள் சக்தி தொலைக்காட்சி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் வணக்கம்.